ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் சந்தோஷ் வலிமையஸ் அகாடமியிலிருந்து. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் டூ டூ ஏ மெயின்ஸுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2019 எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த கேள்வியை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான தொடர்ச்சியா நம்ம வந்து வீடியோஸ் போட்டே வந்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியில இன்னைக்கு ஒரு வீடியோ, இன்னைக்கு ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வலிமை ஐஎஸ் அகாடமியில சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மொபைல் நம்பரோ இல்ல மேல இருக்க இந்த மொபைல் நம்பரோ கான்டாக்ட் பண்ணி உடனே சீட்ஸ் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் உங்க வீடு தேடி வந்துடும். 30+ டெஸ்ட்க்கு மேல கண்டக்ட் பண்றோம். அதாவது 1200 மெயின்ஸ் கொஸ்டின் பக்கம் உங்களுக்கு நடந்துடும் பிப்ரவரிக்குள்ள. அப்போ அது எல்லாத்தையுமே நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாக்கலாம். உங்களுக்கு கம்ப்ளீட் மென்டர்ஷிப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. டெஸ்ட் பேட்சுக்கு தனியா வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன், எடுத்து பாருங்க. மென்டர்ஷிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட் முடிச்சதையும் நீங்க எப்படி எழுதியிருக்கேன்னு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி, என் ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி அட்டன் பண்ணலாம், எப்படி எழுதியிருக்கீங்க, இன்னும் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்தா பெட்டரா இருக்கும் அந்த கொஸ்டின் அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, அந்த கம்ப்ளீட் மென்டர்ஷிப் அண்ட் கைடன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உடனே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மொபைல் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சீக்கிரம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல ஒரு 10 மார்க், ஒரு 8 மார்க் கொஸ்டின் லாஸ்ட் இயர்ல கேட்டதோ அதை வந்து எப்படி வந்து 12 மார்க்கு எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பாக்கலாம். கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிவ் அ ப்ரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் ஆர்டிஐ, தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்து சுருக்கமாக பதில் தருக. ஓகேங்களா, அதோட வரலாறு என்ன, அந்த தகவல் அறிந்து உரிமை சட்டத்தோட வரலாறு என்ன, எப்படி அது உருவாச்சு அப்படிங்கிறது. இப்ப இதுல கொடுத்திருக்கிற ஹிஸ்டரி ஆஃப் ஆர்டிஐ, ஆர்டிஐயின் வரலாறு என்ன அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன்ல நீங்க என்ன எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிஐனா என்ன அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் எழுதலாம். ஓகேங்களா, ஆர்டிஐங்கிறது 2005 உருவாக்கின ஒரு சட்டம், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது 2005 பாராளுமன்ற இந்திய பாராளுமன்றத்தால உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் அப்படிங்கிறது எழுதுங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, சிட்டிசன்ஸோட ரைட் டு இன்ஃபர்மேஷனை உறுதி பண்றதுக்கான ஒரு சட்டமாக இயற்றப்பட்டது அப்படிங்கறத போட்டுட்டு, அதோட வரலாறு என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டிஐ லா வாஸ் இன் 1776 ஸ்வீடன்ல தான் ஃபர்ஸ்ட் ஆர்டிஐக்கான சட்டம் இயற்றப்பட்டது. சரிங்களா, தகவல் அறிந்த உரிமைக்கான சட்டம் வந்து இயற்றப்பட்டது எப்போ அப்படின்னா, ஸ்வீடன்ல 1766 பாருங்க. அதுக்கு அடுத்தது, சாரி மன்னிச்சிருங்க, அதுக்கு அடுத்தது யுஎஸ்ஏல 1966 சாரி மன்னிச்சிடணும், நான் லைட்டா சளி பிடிச்சிருக்கு அதனால மன்னிச்சிருங்க, தடங்களுக்கு மன்னிக்கும். இந்த 1966 பாத்தீங்க அப்படின்னா, ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி யுஎஸ்ஏல ஒரு சட்டம் வந்து ஏற்றினாங்க. ஓகேங்களா, 1766 அப்புறம் 200 வருடங்கள் கழித்து தான் யுஎஸ்ஏல அப்படி ஒரு சட்டம் உண்டாகுது. இப்ப பாருங்க, அத்தனை வருஷம் யாருமே அதை வந்து கண்டுக்கவே இல்லை. அதாவது தகவல் அறியறது வந்து ஒரு உரிமை, அரசாங்கத்தோட தகவல்களை பெற வேண்டியது குடிமக்களோட உரிமைங்கிற விஷயமே யாருக்கும் அத்தனை நாள் தெரியாமையே இருந்தது இல்லைங்களா. அப்ப அதுக்கப்புறம் யுஎஸ்ஏல போட்டதுக்கு அப்புறம் நிறைய கண்ட்ரிஸ், நார்வே, யூகே மாதிரி கண்ட்ரிஸ் நிறைய வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியால வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கணும், ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, அப்பதான் நான் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, இன்னும் மற்ற கண்ட்ரிஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்புறம் எந்த கண்ட்ரில வந்துச்சு அப்படிங்கறது கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப முதல் 3 கண்ட்ரி நீங்க எழுதுறதுக்கு வந்து இன்னும் பயனுள்ளதா இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டிஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா, ராஜ் நரேன் கேஸ் 1975, ராஜ் நரேன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியா இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வழக்கு. ஏன்னா பிரைம் மினிஸ்டர், அப்போதைய பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்திக்கு மேல தொடுக்கப்பட்ட, எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கு. ஏன்னா அவங்களை எதிர்த்து ராஜ் நரேன் அப்படிங்கிறவர் தான் வந்து ரேபரேலி கான்ஸ்டிடியூன்சி தொகுதியில போட்டியிட்டார். சரிங்களா, அந்த போட்டியிட்டப்போ என்னாச்சு அப்படின்னா, அதாவது அரசாங்கத்தோட சொத்தை யூஸ் பண்ணி அந்த பணத்தை வச்சு இவங்க பிரச்சாரம் பண்றதாத்த வழக்கு. ஓகேங்களா, அதுக்காக ஒரு ப்ளூ புக் அப்படின்னு சொல்லுவாங்க, உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு செக்யூரிட்டி மெஷர்ஸ் எல்லாமே அந்த ப்ளூ புக்ல எழுதி வச்சிருப்பாங்க. அந்த ப்ளூ புக்கை கொடுக்கலாமா வேண்டாமா, நீல புத்தகம், அந்த நீல புத்தகத்தை மக்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறதுதான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, அந்த இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, அலகாபாத் ஹைகோர்ட் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, அந்த புக்கை மக்களுக்கு வெளிப்படுத்தலாம், அது வந்து மக்களோட உரிமை, ராஜ் நரேன் அப்படிங்கிறவரோட உரிமை, அதனால அதை தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி, அதுல இருக்க செக்யூரிட்டிக்காக என்னென்ன பணம் செலவாச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கறத அந்த புக்ல இருக்கும், அதை வந்து கொடுக்க சொன்னாங்க. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டப்போ சுப்ரீம் கோர்ட்டும் அதை அக்செப்ட் பண்ணிச்சு, அந்த புக்கை கொடுக்கலாம் அப்படிங்கறதுலதான். சரிங்களா, அதுக்கப்புறம் கேஸ் வந்து எப்படி தீர்ப்பாச்சுன்னா, அலகாபாத் ஹைகோர்ட்ல இந்திரா காந்தி அவர்களுக்கு எதிராக
அவங்க வந்து 6 வருஷத்துக்கு போட்டி இருக்கக்கூடாது எலெக்ஷன்ல, அவங்க பிரைம் மினிஸ்டர் பதவியில இருந்து விலகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு, எமர்ஜென்சி உருவாச்சு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வழக்கு வந்து தள்ளுபடி ஆயிருச்சு சரிங்களா. சுப்ரீம் கோர்ட்ல இந்திரா காந்திக்கு ஆதரவா தீர்ப்பு வந்துருச்சு மறுபடியும். அப்ப இது வந்து ஒரு வழக்கு, இது வந்து ஹிஸ்டரி. எமர்ஜென்சி உருவானது காரணமே இந்த கேஸ் தான் கிட்டத்தட்ட சரிங்களா. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்பி குப்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 1982. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 19(1)(a) இருக்கு இல்லைங்களா, சட்ட விதி, அந்த சரத்து 19(1)(a) அப்படிங்கறத வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் அடங்கும். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து சொல்லுவோம், அதுல வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் தகவல் அறியும் உரிமையும் வந்து அடங்கும். அதுவும் வந்து நம்மளோட ரைட் தான் அப்படின்னு சொன்னது வந்து இது இந்த கேஸ் எஸ்பி குப்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். இதுக்கு பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 3 ஜட்ஜஸ் கேஸ் வந்திருக்கு, செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து. அது 3 என்னென்ன இயர் அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல போடுங்க, மொத்தமே தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா. செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ், தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ், கடைசி ஃபோர்த் ஜட்ஜஸ் கேஸ் வரைக்கும் வந்திருக்கு. அதையும் கமெண்ட்ல போடுங்க, மொத்தமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் ரூட்ஸ் கேம்பெயின் ஃபார் ஆர்டிஐ. ஆர்டிஐல அடிமட்டமா அடிமட்ட பிரச்சாரம் பண்ணது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1994 ஒரு விவசாய சங்கம் ஓகேங்களா, மஸ்தூர் கிஷான் சக்தி சங்காத்தன் அப்படிங்கிற ஒரு விவசாய சங்கம் தான் வந்து தகவல் அறிவு உரிமைக்காக தேசிய பிரச்சாரம் ஒரு அமைப்பு முதல் வரைவு ஆர்டிஐ சட்டத்தை கொண்டு வந்தாங்க. டிராப்ட் பில் ஓகேங்களா, கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு ஆர்டிஐ சட்டம் எப்படி இருக்கணுங்கிற ஒரு டிராப்ட் பில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்து 1997 இந்த ஆர்டிஐ சட்டத்தை பாஸ் பண்ண முதல் மாநிலம். இந்தியாவில முதல் மாநிலம் வந்து தமிழ்நாடு தான், அதனால இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு சரிங்களா. அதனால இந்த பாயிண்ட் வந்து நீங்க ஹைலைட் பண்ணி காட்டினா பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 2002 மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை மறுவி அந்த சட்டம் தான் ஆர்டிஐ உருவானதுக்கான ஒரு காரணம், அதுதான் வந்து வழிவகுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அந்த சட்டத்தை அப்படியே மாற்றி அமைச்சு ஆர்டிஐ ஆக்ட் 2005 சொல்லி அது வந்து 12 அக்டோபர் 2005 இருந்து ஃபுல்லா ஆபரேஷனலா இருக்கு சரிங்களா. இந்த ஆர்டிஐ பத்திய கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஆர்டிஐ ரிகார்டிங்கா இன்னும் அப்ஜெக்டிவ்ஸ் அதோட சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கறத எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. கேள்வி எப்படி கேட்டாலும் எழுத தெரியணும். இன்னும் வர்ற கேள்விகள் இன்னும் அடுத்தடுத்து ஏதாவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆர்டிஐ பத்தி கொஸ்டின்ஸுக்கு நான் கொண்டு வர்றேன், அது எப்படி எழுதணும் அப்படிங்கறத. இந்த கொஸ்டினுக்கு இந்த அளவுக்கு எழுதணும் அப்படின்னா ஒரு 12 மார்க் இதுவே கொஞ்சம் விரிவா எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும். இதுலயே ஆர்டிஐக்கு சேலஞ்சஸ் கூட சேர்த்து எழுதலாம், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன்ல பாசிட்டிவா முடிங்க, இன்னும் பெட்டரா இருக்கும் சரிங்களா. இப்படிதான் வந்து இந்த கேள்வியை அப்ரோச் பண்ணணும். இதுல இருக்கிற பேசிக் பாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. இதுல ராஜநாராயண் கேஸ், ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ஸ்வீடன் அப்படிங்கிற தெரிஞ்சா கூட போதும், செகண்ட் தேர்ட் தெரியலன்னா கூட பிரச்சனை இல்லை. நான் சொன்ன கேள்விக்கெல்லாம் கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. நீங்களும் சேர்ந்து இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க, இல்ல மேல் இருக்கு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. லிமிடெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் வலிமை ஏஎஸ் அகாடமியில, ஏன் மெயின்ஸ் அப்படிங்கறதுனால போக்கஸ்டா படிக்க வைக்கணுங்கிறதுக்காக லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு. நீங்க உடனே காண்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்றதுக்கான இதை பாருங்க. வாங்க சேர்ந்து படிக்கலாம், குரூப் 2 மெயின்ஸை வெல்லலாம். நன்றி, வணக்கம், நான் உங்கள் சொந்தம்.